வணக்கம். சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் அருணாமணிவண்ணன். வெள்ளிக்கிழமை புக்கை பற்றின அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திசைகள்ங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் திசைகள்ங்கிற டாபிக் கொஞ்சம் முக்கியமான டாபிக். மேக்ஸிமம் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திசைகள்ங்கிற டாப்பிக்கில் மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எதை வச்சு கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு தூரத்தை வச்சு கேட்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, கோணத்தை வச்சு கேட்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா, சூரியன் உதித்தல் மறைதல் அதை வச்சு கேட்கலாம். இந்த மூணு டைப்பில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டைப்பை பற்றி என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ராம் கிழக்கு திசையை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான், 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான், 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், அவன் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும். இப்போ கிழக்குன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ கிழக்குனா எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இடதுபுறம் வலதுபுறம் அப்படி கொடுத்துருக்காங்கள்ல, இப்போ இடதுபுறம் எங்கே இருக்குது வலதுபுறம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ நம்ம கிழக்கு எங்கே இருக்குது அந்த மாதிரியும் இடதுபுறம் எங்கே இருக்குது வலதுபுறம் எங்கே இருக்குது அது எப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் நமக்கு எத்தனை திசைகள் இருக்குது, 8 திசைகள் இருக்குது. ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லுவோம், கிழக்கு, இது மேற்கு, இங்கே தெற்கு, இங்கே வடக்கு. அப்போ இதை இந்த திசை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, வடகிழக்கு, வடக்கு கிழக்கு, இது வந்து வடகிழக்குன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், தென்கிழக்கு. இதை இந்த பக்கம் உள்ள இதை இந்த திசை என்னன்னு சொல்லுவோம், தென்மேற்கு, இது வடமேற்கு. அவ்வளோதான், இந்த 8 திசைகள் இது தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து திசைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிழக்குனா இங்கே இருக்குது, மேற்குனா இந்த பக்கம் இருக்கும், வடக்குனா இங்கே இருக்கும், தெற்குனா இங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இடதுபுறம், இப்போ ஒருவர் வடக்கு நோக்கி செல்கிறார், இடதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இடதுபுறம் எது வலதுபுறம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வடக்கு நோக்கி செல்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வடக்கு நோக்கி போகிறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வடக்கு நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறம் எது வலதுபுறம் எது, இது வலதுபுறம் அப்படிதானே, இது வலதுபுறம் இது இடதுபுறமாக இருக்கும் வடக்கு நோக்கி சென்றார். அடுத்து இப்போ நீங்கள் தெற்கு நோக்கி போகிறீங்க, இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் தெற்கு நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தெற்கு நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு இது இடதுபுறமாக இருக்கும், இது வலதுபுறமாக இருக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், இது இடது இது வலது. இப்போ இது என்ன திசை, கிழக்கு. அப்போ நீங்கள் கிழக்கு நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு இடது எது வலது எது, இந்த பக்கம் வலது இந்த பக்கம் இடது. அப்போ நீங்கள் மேற்கு நோக்கி போகிறீங்கன்னா, இப்போ மேற்கு நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு இடது எது வலது எது, இந்த கீழே இடது மேலே வலது. இந்த ரெண்டு டயக்ராம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி வாங்க சம்முக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் தான் முக்கியம். நோக்கி நேர் பாதையில் நடக்கிறான், கிழக்கு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ எடுத்தோன்னே அந்த டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க. இப்போ ராம் வந்து கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான், எவ்வளோ தூரம் நடக்கிறான், 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான். எவ்வளோ தூரம் நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க, 75 மீட்டர் செல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 75 மீட்டர் போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான். இடதுபுறம்ங்கிறது எது, இது எந்த திசை,
கிழக்கு திசை. அப்போ கிழக்கு திசைக்கு இடதுபுறம் நமக்கு எது? இது வலது, இது இடது. அப்போ மேலே தான் இடது, ஓகேங்களா? அப்போ இடதுபுறம் திரும்பிட்டான், ஓகே, இடதுபுறம் திரும்பிட்டான். அடுத்து என்ன சொன்னாங்க? 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான். என்ன சொல்கிறாங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எந்த திசையை நோக்கி போகிறான்? வடக்கு திசையை நோக்கி போகிறான். அப்படி தானே, மேலேனா வடக்கு தானே, ஓகே. இப்போ வடக்கு திசையை நோக்கி செல்கிறான். இப்போ வடக்கு திசையை நோக்கி போனால் இடது என்ன சொல்லியிருக்காங்க? இடதுபுறம் திரும்புகிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இடது எது? இந்த பக்கம் தான் இடது, ஓகேங்களா? அப்போ இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான். இப்போ இங்கேருந்து எவ்வளோ மீட்டர் வராங்க? 40 மீட்டர் வராங்க. மொத்தம் வந்து இதில் வந்து இது 75 மீட்ரு. என்ன சொல்லியிருக்காங்க? 40 மீட்டர் வர்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான், ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த திசையை நோக்கி போகிறான்? மேற்கு திசையை நோக்கி போகிறான். மேற்கு திசையை நோக்கி போனால் இடதுங்கிறது எந்த பக்கம்? கீழே. இது வலது, இது வலதாக இருக்கும், இது இடதாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ கீழே தான் இடது வரும். என்ன சொல்லியிருக்காங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். அப்போ இங்கேருந்து 25 மீட்டர் எவ்வளோ? இதில் வந்து இங்கே 25 மீட்டர் வந்துட்டாங்க, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அவன் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. புறப்பட்ட இடம் எது? ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே தானே அவன் நிற்கிறான், இதுதான் எண்டு பாயிண்ட்டு. அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இது மொத்தம் எத்தனை மீட்ரு? மொத்தம் 75 மீட்ரு. 75 மீட்டரில் இந்த பகுதி, இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை மீட்ரு? மேலே கொடுத்துருக்காங்களா? 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 40 மீட்ரு. இப்போ 75ல் 40 போச்சுன்னா மீதி உள்ள தொலைவு தானே இங்கேருந்து இதுவாக இருக்கும், அப்படி தானே? இப்போ 75 - 40 எவ்வளோ? 35 மீட்டர். அப்போ 35 மீட்டர் தான் எது? அவன் தற்போது புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிற அங்கே இருக்கான ஆன்சர். இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம்? 35 மீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டு, புரியுதுங்களா? மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். என்னென்னு என்ன சொல்லியிருக்காங்க? ராம் கிழக்கு திசையை நோக்கி நேர் பாதையில் நடக்கிறான். இங்கேருந்து கிழக்கு திசையை நோக்கி நேர் பாதையில் நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ தூரம் நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க? 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து 75 மீட்டர் போயிட்டாங்க, அப்புறம் இடதுபுறம் திரும்புகிறாங்க. இடதுபுறம்னா மேலே. இப்போ இடதுபுறம் திரும்புகிறான், இடதுபுறம் எவ்வளோ மீட்டர் போகிறாங்க? 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து அவர் வந்து 25 மீட்டர் நேர் திசையில் போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம்னா இந்த பக்கம் திரும்புகிறார், ஓகே. இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான். இங்கேருந்து 40 மீட்ரு இங்கே வந்திருக்காரு, நேர் வழி நடந்திருக்காரு, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீண்டும் இடதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம்னா கீழே, மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். அப்போ இங்கேருந்து இங்கே 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், ஓகே. அவ்வளோதான், இப்போ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவன் தற்போது புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான். இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இங்கேருந்து மொத்தம் எத்தனை மீட்டர் நடந்திருக்காரு? 75 மீட்டர் நடந்திருக்காரு. அப்போ இந்த தொலைவு வந்து நமக்கு மேலே கொடுத்துட்டாங்க, 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி என்னவாக இருக்கும்? 75 - 40 40 கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நமக்கு 35 மீட்டருங்கிறது தான் ஆன்சர், ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிவா வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான், இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான். அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சிவா வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான். இப்போ இதை வரைஞ்சிக்கலாம். வடக்குங்கிறது எது? இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, ஓகே. வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான், வடக்கு நோக்கி 40 மீட்டரு, ஓகே. வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான், இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். வடக்கு நோக்கி போகிறவனுக்கு இடதுபுறங்கிறது எது? இந்த சைடு. இது வலது, இது இடது, ஓகே. இடதுபுறம் திரும்பி எவ்வளோ சொல்கிறான்? 20 மீட்டர் நடக்கிறான்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இங்கே 20 மீட்டர் நடக்கிறான், 20 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும்
இடதுபுறங்கிறது இது எந்த திசையை நோக்கி போகிறான், மேற்கு திசையை நோக்கி செல்கிறாங்களா. இப்போ மேற்கு திசையை நோக்கி செல்லும்போது இடதுங்கிறது எங்கே, கீழே வரும். இது வலதாக இருக்கும், மேலனா வலது கீழேனா இடதாக இருக்கும். என்ன சொன்னாங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான். அப்போ இங்கேருந்து இங்கே வந்துட்டார், 40 மீட்டருக்கு வந்துட்டார். ஓகே, அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறான். இப்போ இதுதான் ஆரம்பித்த இடம் நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ இங்கே இருக்கார், இதுதான் எண்டு பாயிண்ட். ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறான். இப்போ இது வந்து எந்த திசை, இங்கேருந்து இது எந்த திசை, மேற்கு, அப்படிதானே, இது மேற்கு திசை. ஓகே, மேற்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்க, எவ்வளவு தொலைவில் இருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இவன் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க, 20 மீட்டர். அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கும், 20 மீட்டர் தான். அப்போ 20 மீட்டர் நமக்கு ஆப்ஷன் என்ன என்ன வரும், அப்போ 20 மீட்டர் மேற்கு. ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசை, மேற்கு திசையில் இருக்காங்க. எவ்வளவு தொலைவில் இருக்காங்க, 20 மீட்டரில் இருக்காங்க. அப்போ 20 மீட்டர் மேற்கு அப்படிங்கிறத நமக்கு ஆப்ஷன் கரெக்டு. புரியுதுங்களா, என்ன சொல்கிறாங்க, வடக்கு நோக்கி சிவா போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம், 40 மீட்டர். இங்கேருந்து வடக்கு நோக்கி 40 மீட்டர் போகிறான். அப்புறம் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து லெஃப்ட் சைடு, அப்போ 20 மீட்டர் இடதுபுறம் திரும்பி நடக்கிறான் அப்படின்னு போட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான். இப்போ மேற்கு திசையை நோக்கி வந்தால் இடதுபுறங்கிறது நமக்கு கீழே வரும். அப்போ மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான், 40 மீட்டர் நடந்து இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டுங்க, அவன் ஆரம்பித்த இடத்துலேருந்து எத்திசையில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறான். இது வந்து எந்த திசை, மேற்கு திசை, ஓகேங்களா. அந்த டயக்ராமை வந்து தெரிஞ்சாலே போதும், எல்லா சமயம் இந்த டைப்பில் உள்ள எல்லா சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது வந்து மேற்கு திசை, எவ்வளவு தொலைவில் இருக்கான், இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம், 20 மீட்டர். அப்போ 20 மீட்டர் மேற்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கணும். ஒரு நாள் நவீன் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு பின் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர் மற்றும் இடதுபுறமாக 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைகிறான். எனில் தனது வீட்டை நேர் வழியில் அடைய அவன் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் நவீன் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். ஓகே, இதை போட்டுக்குவோம். எது தெற்கு, இது தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இதை எப்போதுமே இது பண்ணி வச்சுக்கோங்க எடுத்தோன்னு. ஓகே, தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். இங்கேருந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர். ஓகே, 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பின் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். இப்போ நீங்கள் தெற்கு நோக்கி போகிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. வலதுபுறங்கிறது உங்கள் தெற்கு நோக்கி போகும்போது உங்களுக்கு வலதுபுறம் எது, இந்த சைடு வரும். அப்போ இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க, வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர். மீண்டும் வலதுபுறம், இப்போ நீங்கள் மேற்கு நோக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வலதுபுறம் எதுவாக இருக்கும், மேலே. இது இடதுபுறமாக இருக்கும், இது வலதுபுறமாக இருக்கும். அப்போ மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர். மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர். ஓகே, மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் இடதுபுறமாக 10 கிலோமீட்டர். இப்போ எதை நோக்கி போகிறாரு, வடக்கு நோக்கி போயிட்டுருக்காரு. வடக்கு நோக்கி போகும்போது உங்களுக்கு இது இடதுபுறம், சாரி இது வலதுபுறம், இது இடதுபுறம். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இடதுபுறமாக 10 கிலோமீட்டர். அப்போ இங்கிட்டு 10 கிலோமீட்டர் வராரு, இங்கேருந்து இங்கே 10 கிலோமீட்டர் வராரு. ஓகே, இடதுபுறமாக 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைகிறான். 10 கிலோமீட்டர் வந்து இங்கே தான் அவனோட வீடு இருக்குது. ஓகே, தன் வீட்டை அடைகிறான். எனில் தனது வீட்டை நேர் வழியில் அடைய அவன் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மீத்திருக்க வேண்டும். நேர் வழிங்கிறது எது, இங்கேருந்து இங்கே வர தான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இங்கேருந்து இவன் நேர் வழியில் வரணும்னா எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, 10 கிலோமீட்டர். இங்கேருந்து இது எவ்வளோ தூரம், இங்கே கீழே கொடுத்துருக்காங்களா, 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ 10 + 5 15 கிலோமீட்டர். அப்போ 15 கிலோமீட்டர் அவன் நேர் வழியில் அவனோட வீட்டை அடையணும்னா எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கணும், 15 கிலோமீட்டர் நடந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புரியுதுங்களா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நவீன் வந்து தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். தெற்குனா கீழே, தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். ஓகே, பின் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம் நீங்கள் தெற்கு நோக்கி போகிறீங்கன்னா வலதுபுறம் உங்களுக்கு எது,
இந்த பக்கம் இப்போ வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சிருக்கான். நெக்ஸ்ட்டு மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி போகும்போது வலதுபுறம் வந்து உங்களுக்கு மேலே வரும். அப்போ மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இடதுபுறமாக 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைகிறான். இப்போ வடக்கு நோக்கி போகும்போது உங்களுக்கு இடதுபுறம்ங்கிறது இந்த பக்கம் வரும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுறமாக 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைகிறான். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைஞ்சிருக்கான். அவன் நேர்வழியில் அவன் வீட்டை அடைய எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்திருக்க வேண்டும்? இங்கேருந்து இங்கே 10 கிலோமீட்ரு, இங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்ரு. அப்போ 10 + 5 15 கிலோமீட்டர். அவ்வளோதான். சரி வாங்க, நெக்ஸ்ட் செம் பார்க்கலாம். என்ன கொடுத்துறாங்க, சந்தோஷ் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறான், அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் செல்கிறான், பின் கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவான், இதை வரைஞ்சிருவான். இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகே, சந்தோஷ் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர். ஓகே, இங்கேருந்து இது 10 கிலோமீட்டர் போயிட்டாரு. ஓகே, அங்கேருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ 10 கிலோமீட்டர் போனால, இப்போ தெற்கு நோக்கினா கீழே வர்றாங்க. இப்போ இங்கேருந்து கீழே 6 கிலோமீட்டர் வர்றாரு. இப்போ இங்கேருந்து இங்கே 6 கிலோமீட்டர் வர்றாரு. ஓகே, 6 கிலோமீட்டர் கீழே தெற்கு நோக்கி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பின் கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறான். கிழக்குங்கிறது எந்த பக்கம்? இந்த பக்கம். இப்போ இங்கேருந்து இங்கே 3 கிலோமீட்டர் போகிறான். கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறான். ஓகே, அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளான்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பித்த இடம் அது இது, ஆரம்பித்த இடத்துலேருந்து இது எந்த திசை, இங்கேருந்து இது எவ்வளவு தொலைவில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசையில் இருக்காரு, எவ்வளவு தொலைவில் இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்து நமக்கு எப்படி தெரியுது, இப்போ இங்கேருந்து இது 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்னா இங்கேருந்து இது வர 6 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும், மீதி 4 கிலோமீட்டர் இருக்கும், 4 கிலோமீட்டராக இருக்கும். இதை வந்து பிதாகரஸ் தியரம் மாதிரி இருக்கா, பிதாகரஸ் தியரம்னா நமக்கு என்ன, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படின்னு போடலாம், ஏ சி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இங்கேருந்து இது எவ்வளவு தொலைவு, எந்த திசையில் இருக்காருன்னு தான் கேட்டிருக்காங்க. இதை பார்க்கல எப்படி இருக்குது, பிதாகரஸ் தியரம் மாதிரி இருக்குது. பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செம்ம சால்வ் பண்ணலாம். பிதாகரஸ் தியரத்துக்கு ஃபார்முலானா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். நான் வந்து ஏபிசின்னு கொடுத்துக்கிட்டேன். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் என்ன, இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு நமக்கு தெரியாது. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபி ஸ்கொயர் என்ன, 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டர் வந்துச்சு எப்படின்னு கேட்குறீங்களா, மொத்தம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டரு. 10 கிலோமீட்டரில் அவன் தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கான், 6 கிலோமீட்டர் வந்துட்டான். அப்போ மீதி கீழே எத்தனை கிலோமீட்டராக இருக்கும், 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுதான் அந்த 4 கிலோமீட்டர். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் 4 கிலோமீட்டர், அப்போ 4 ஸ்கொயர். ஓகே, அடுத்து பிசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ, 4 ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர்னா 9, 16 9 25. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்டு 25. அப்போ 25க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், அப்போ ஏசி ஈக்குவல்டு 5, ரூட் 25 போடுவாங்க எவ்வளோ வரும், 5 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன, 5 கிலோமீட்டர். நம்ம 5 கிலோமீட்டர் தொலைவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து எந்த திசை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா, இப்போ இது எந்த திசையாக இருக்கும், இது கிழக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது என்ன, இப்போ இது இங்கே தானே இருக்குது, இப்போ இது என்ன என்ன திசையாக இருக்கும், வட கிழக்கு. அப்போ வடகிழக்கு திசையில் இருக்கார், எவ்வளவு கிலோ தூரத்தில் இருக்கார், 5 கிலோமீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர் வடகிழக்கு ஆப்ஷனில் இருக்கா, ஆ பி, பிங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு, 5 கிலோமீட்டர் வடகிழக்கு. பெருனா சந்தோஷ் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறான். இங்கேருந்து வடக்குங்கிறது இங்கேயா, அப்போ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டார். ஓகே, அங்கேருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் செல்கிறான். அங்கேருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் வராரு. இப்போ மேலேருந்து கீழே 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வராரு. நெக்ஸ்ட்டு பின் கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறார்.
இங்கேருந்து கிழக்கு திசைங்கிறது இந்த பக்கம், அப்போ கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறார். ஓகே, அவன் ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார், இதுதான் ஆரம்பிச்சிடம். இங்கேருந்து இது எந்த திசை, இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இதை பார்க்கையில் நமக்கு பிதாகரஸ் தேரம் மாதிரி இருக்குது. பிதாகரஸ் தேரம்னா என்ன, கர்ணம் ஸ்கொயர் கோடு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். நான் வந்து ஏபிசி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது 4 4ங்கிறது தான் எப்படின்னு சொல்லிட்டேன். எப்படின்னா இங்கேருந்து இது 10 கிலோமீட்டர்னா தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் வந்திருக்காரு. அப்போ மீதி எத்தனை கிலோமீட்டராக இருக்கும், இது 4 கிலோமீட்டராக தான் இருக்கும். இங்கே 3 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர்டு என்னென்னு இது இந்த தூரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி ஸ்கொயர் என்ன, 4 ஸ்கொயர்டு, பிசி ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர்டு. இப்போ 16 9 25 ரூட் எடுத்தால், 25 ரூட் எடுத்தால் 5 கிலோமீட்டர். இப்போ 5 கிலோமீட்டர் இது என்ன திசை, வடகிழக்கு திசை. இப்போ 5 கிலோமீட்டர் வடகிழக்கில் தான் வருக்காரு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு சென்று டிஐ அடைகிறார். ஏ மற்றும் டிக்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி ஓகே கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர். இப்போ இங்கே இருக்கு, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்ற புள்ளியில் தொடங்கி. அப்போ இதை ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ ஓகே ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசை, கிழக்கு திசை நமக்கு எது, இதுதானா கிழக்கு திசை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர். அப்போ இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகிறாங்க, அதுக்கு பேர் என்ன, பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி, இப்போ கிழக்கு நோக்கி போகிறவனுக்கு இடதுபுறங்கிறது மேலே இடதுபுறம் கீழே வலதுபுறம். அப்போ இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கிறார். 3 மடங்கு, முந்தைய தூரம் எவ்வளோ கிலோமீட்ரு, 3 கிலோமீட்ரு. ஓகேங்களா, இதுலேருந்து 3 மடங்குன்னா என்ன, 3 × 3, அப்போ என்ன சொல்லுவோம், 9. அப்போ 9 கிலோமீட்டர் நடக்கிறாராம். 9 கிலோமீட்டர் எங்கே நடக்கிறாரு, இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய 9 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ இங்கேருந்து 9 கிலோமீட்டர் போகிறாரு, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டாங்க, சின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பி, இந்த ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு சொல்கிறாங்க. இந்த ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மடங்கு சென்று டிஐ அடைகிறார் அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறாங்க. இப்போ ஒருத்தர் வடக்கு நோக்கி போகிறாரு, இப்போ நீங்கள் வடக்கு நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறங்கிறது இது வலதுபுறமாக இருக்கும், இது இடதுபுறமாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் தான் இடதுபுறம். ஓகே இந்த பக்கம் இடதுபுறம், இடதுபுறம் திரும்பியாச்சு. ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கா, இந்த ஏ மற்றும் பி இதுக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு. ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ, 3 கிலோமீட்டரு. இப்போ 5 மடங்குனா 3 × 5 15 கிலோமீட்டர். ஓகேங்களா, இப்போ 15 கிலோமீட்டர் போகிறாரு, இடதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் போகிறாரு, போய் டிஐ அடைகிறாராம். இப்போ இங்கேருந்து 15 கிலோமீட்டர் வந்திருக்காரு, அதுக்கு பேர் தான் டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டிஏ அடைகிறார். அப்போ ஏ மற்றும் டிக்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இங்கே இருக்கா ஏ, இந்த ஏக்கும் டிக்கும் இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவு அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது இதுவும் எப்படி இருக்குது, பிதாகரஸ் தேரத்தை சால்வ் பண்ணி இதை யூஸ் சால்வ் பண்ணலாமா. ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து இங்கேருந்து இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா ஃபஸ்ட்டு, அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம், 9 கிலோமீட்டர். இங்கே கொடுத்துருக்காங்களா, 9 கிலோமீட்டர். ஓகே மொத்தம் மேலே இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மொத்தம் இங்கேருந்து இவர் வந்து 15 கிலோமீட்டர் வந்திருக்காரு. அப்போ 15 − 3 போட்டோம்னா இந்த கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த தூரத்தை நம்ம கண்டுபிடிச்சலாமா. அப்போ 15 − 3 = 12, புரியுதுங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து இது வந்து 15 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு தேவை இங்கேருந்து இது வரையும் தானே. அப்போ 15 − 3 எவ்வளோ, 12 கிலோமீட்டர். ஓகே இது வந்து 12 கிலோமீட்டர், இது 9 கிலோமீட்டர். இப்போ பிதாகரஸ் தேட்டருக்கு ஃபார்முலா நமக்கு என்ன, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு
பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி ஸ்கொயர். இதானே ஏடி. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏ செய்த இங்கே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க, ஈனே கொடுத்துக்கோங்க. ஏ ஈ ஸ்கொயர் ப்ளஸ் டிஇ ஸ்கொயர். இப்போ ஏஇ ஸ்கொயர் எவ்வளோ, 9 ஸ்கொயர். டிஇ ஸ்கொயர் எவ்வளோ, 12 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளோ, 9 × 9 81. 12 ஸ்கொயர்னா, 12 ஸ்கொயர்னா எவ்வளோ, 12 × 12 144. இப்போ 144, 144 81 ஆட் பண்ணுங்கள், 225 வரும். 225. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்டு என்ன சொல்லியிருக்காங்க, 225 சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 225க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், ஏடி ஈக்குவல்டு 225. அப்போ ஏடி ஈக்குவல்டு 15 வரும். அப்போ 15 கிலோமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மற்றும் டிக்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவோ, 15 கிலோமீட்டர். இதுதான் ஆப்ஷன் கரெக்டு. சார் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசையில் என்ன சொல்கிறாங்க, இங்கே தான் இதுதான் ஏ பாயிண்ட்டு. ஓகே, ஏலேருந்து கிழக்கு திசைக்கு போகிறாரு. என்ன சொல்கிறாங்க, பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறாரு. பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் போயிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இடதுபுறம் திரும்புகிறாரு. இப்போ கிழக்கு நோக்கி போகிறவங்களுக்கு இடதுபுறங்கிறது, இது இடதுபுறம் இது வலதுபுறம், நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ கிழக்கு நோக்கி போகிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ கிழக்கு நோக்கி போகணுன்னா உங்களுக்கு இடதுபுறம் இது. ஓகே, இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கணுமா. முந்தைய தூரம் எவ்வளோ, இங்கேருந்து இது 3 கிலோமீட்ரு. இப்போ 3 மடங்குனா 3 × 3 9 கிலோமீட்ரு. இப்போ 9 கிலோமீட்டர் இதில் போய் சிஐ அடைஞ்சிடறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு. மீண்டும் இடதுபுறம், இப்போ வடக்கு நோக்கி போகிறவங்களுக்கு இடதுபுறம் எது, இந்த பக்கம். அப்போ இடதுபுறம் திரும்புகிறாரு. ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம், ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு, 3 கிலோமீட்டர். ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கா. அப்போ 3 × 5 எவ்வளோ, அப்போ இங்கேருந்து இது வந்து 15 கிலோமீட்டர் அப்புடின்னு நமக்கு சொல்லியாச்சு. அப்போ டிஏ வந்துட்டாரு. அப்போ ஏக்கும் டிக்கும் இடையே உள்ள குறுகிய தொலைவு இங்கேருந்து இது எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்போ இது எவ்வளோ தூரம்னு தெரியணும், இது எவ்வளோ தூரம்னு தெரியணும். இங்கேருந்து இது வந்து 9 கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 9 கிலோமீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 15 கிலோமீட்டர்னு தெரியும். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு தேவை. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 − 3 மீதி உள்ள தூரம் தான் இதுலேருந்து இது வரையா இருக்கும். அப்போ 12 கிலோமீட்டர். அப்போ நமக்கு என்ன பிதாகாசத்துக்கு ஃபார்முலானா, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் டிஇ ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், இது வந்து 81. 9 ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர்னா 144. இப்போ 81 × 144 225. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 15 கிலோமீட்டர். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, மருது மேற்கு நோக்கி நிற்கிறான், அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான், அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புகிறான், மற்றும் அவன் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். இது என்ன இருக்குது, டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். இப்போ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளியில் தாங்கும் கோணம் எவ்வளவு, 360 டிகிரி. ஓகேங்களா, ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளியில் தாங்கும் கோணம் 360 டிகிரி. அப்போ இது இதிலிருந்து இது வரை எவ்வளோ தூரமாக இருக்கும், 90 டிகிரி. 90, அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ, 180. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து மொத்தமாக இங்கேருந்து இது எவ்வளோ தூரமாக இருக்கும், 270 டிகிரி. இது 360 டிகிரியாக இருக்கும். அப்போ இதுலேருந்து இது 90னா இது எவ்வளோ இருக்கும், இது 45. 90 × 45 135. 180 × 45 225. இது 270. அப்போ 270 × 45 315. இது தெரிஞ்சாலே போதும், இந்த டிகிரி கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மொத்தம் என்ன தெரியும், ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளியில் தாங்கும் கோணம் 360 டிகிரின்னு தெரியும். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து இது வரையும் எவ்வளோ, 90 டிகிரி. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இது 90னா இது 180, இது 270, 360. அப்போ இங்கேருந்து இது வந்து 45. அப்போ இதுலேருந்து இதை 45 ஆட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து இது 45 இப்படி ஆட் பண்ணால் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது தெரிஞ்சால் போதும் இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாங்க க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லலாம், மருது மேற்கு நோக்கி நிற்கிறான். ஓகே,
இது கிழக்கு, இது வடக்கு, தெற்கு, இது மேற்கு. மேற்கு நோக்கி நிற்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவன் 45 டிகிரி கடிகார திசையில், என்ன சொல்கிறாங்க, 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறானா. இதான் வந்து இப்போ மேற்கு நோக்கி நிற்கிறான். ஓகே, 45 டிகிரி கடிகார திசை. கிளாக்வைஸ்னா இது, இது கிளாக்வைஸ், இப்படி சுற்றுறதானே கிளாக்வைஸு, இது கிளாக்வைஸ்னு சொல்லுவான். ஆண்டி கிளாக்வைஸ்னா இது, இது ஆண்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக்வைஸ் அது தெரியணும் உங்களுக்கு. இது இது கிளாக்வைஸ், இந்த பக்கம் இப்படி வந்தால் இது ஆண்டி கிளாக்வைஸ். ஓகே, சொல்கிறாங்க மருந்து மேற்கு நோக்கி நிற்கிறான். ஓகே, மேற்கு நோக்கி நிற்கிறாங்க. அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். கடிகார திசை இங்கேருந்து 45 டிகிரிங்கிறது கடிகார திசையில் திரும்பிட்டான். அப்போ ஓகே, இங்கேருந்து 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புகிறான். அதே திசைனா அது முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், கடிகார திசை பண்ணியிருக்கோம். அப்போ அதே திசைனா மீண்டும் கடிகார திசை தான். இப்போ 180 டிகிரி திரும்புகிறான். அப்போ இங்கேருந்து எவ்வளோ, ஒரு 45, இதுலேருந்து இது ஒரு 90, 90 45 135, இன்னும் நமக்கு எவ்வளோ தேவை, இன்னும் ஒரு 45 தேவை. அப்போ இது ஒரு 45. அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்க, 180 டிகிரி. 180 டிகிரினா அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கோடாக தான் வரும். என்ன சொல்லுவாங்க, 180 டிகிரினா என்ன, ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணம் தான் 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து இது வந்து 180 டிகிரி இங்கே வந்தாச்சு. ஓகே, இப்போ இதை நோக்கி, இந்த திசையை நோக்கி நிற்கிறான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் அவன் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினாள். இப்போ இங்கேருந்து 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினா அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து 135 டிகிரினா எப்படி பண்ணுவீங்க, இதுலேருந்து இது எவ்வளோ கேப் இருக்குது, 45 டிகிரி. அப்புறம் இங்கேருந்து இது எவ்வளோ கேப்பு, 90 டிகிரி. அப்போ 90, 45, 135 டிகிரி. அப்போ அவன் எந்த ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவான். இப்போ அவன் இப்போ 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினா எந்த திசையை நோக்கி நிற்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆரம்பித்த திசையிலே தான் வந்து நிற்கிறாரு. இப்போ அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு, மேற்கு திசையை நோக்கி நிற்கிறாரு. ஆப்ஷன் அப்போ சி தான் கரெக்டு. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, மருது வந்து மேற்கு நோக்கி நிற்கிறான். ஓகே, மருது மேற்கு நோக்கி நிற்கிறான்னு போட்டாச்சு. அவன் 45 டிகிரி கடிகார திசைகளுக்கு திரும்புகிறான். கடிகார திசைனா இது கிளாக்வைஸ், இது ஆண்டி கிளாக்வைஸ். ஓகே, 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். இங்கேருந்து 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புகிறான். அதே திசைன்னு கொடுத்துருக்காங்க, கடிகார திசையை எதிர்கடிகார திசையான்னு கொடுக்கல. அப்போ அதே திசைனா முன்னாடி நமக்கு என்ன திசை பண்ணியிருக்கோம், கடிகார திசை தான் பண்ணியிருக்கோம். அப்போ அதே திசை 180 டிகிரினா 180 டிகிரினா என்ன, ஒரே நேர்கோட்டில் தாங்கும் கோணம். அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், டைமை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போ இங்கேருந்து இங்கே 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு, மற்றும் அவன் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். மறுபடியும் 135 டிகிரி கடிகார திசையிலே திரும்புகிறாங்க. இங்கேருந்து 45, இதுலேருந்து ஒரு 90, அப்போ 135. அப்போ அவர் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறாரு. அவன் எத்திசையை நோக்கி நிற்பான், இது எந்த திசை, மேற்கு திசை, மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். இதில் இன்னொரு சம் பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, என்ன சொல்கிறாங்க, மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவன் 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்புகிறான். மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். ஓகே, அதே டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான் இதுவும். நம்ம தெரியும் இது என்னது, கிழக்கு. இது தாங்க மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. இது தெரிஞ்சாலே போதுங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஓகே, மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான். தெற்குங்கிறது இங்கே, அப்போ இந்த திசையை நோக்கி நிற்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவன் 135 டிகிரி எதிர்கடிகார திசை. எதிர்கடிகார திசை இப்படி போனால் கிளாக்வைஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இப்படி வந்திருக்காரு, இதுதான் ஆண்டி கிளாக்வைஸ், இந்த பக்கம் வந்திருக்காரு. இப்போ இங்கேருந்து 135 டிகிரி எதிர்கடிகார திசை. இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி. 135 டிகிரினா இங்கேருந்து இது ஒரு 45 டிகிரி. அப்போ இங்கேருந்து இதுதான் 135 டிகிரிங்கிறது. 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்புகிறான். இப்போ இதுதான், இப்போ இந்த திசையை நோக்கி நிற்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினார். அப்போ இங்கேருந்து கடிகார திசையில் 180 டிகிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 180 டிகிரினா என்ன வரும், ஒரு நேர்கோட்டில் தாங்கும் போனோம். இப்போ இங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க பார்ப்போம், இங்கேருந்து ஒரு 45, இது ஒரு 90, 90, 45, 135, இங்கேருந்து ஒரு 45, 135, 45 எவ்வளோ, 180. அப்போ
180 டிகிரி கடிகார திசையில் இங்கே வந்துட்டான், 180 டிகிரி. ஓகே, அவன் என்ன சொல்லுவாங்க, அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். அப்போ இவன் எந்த திசையை நோக்கி இங்கேருந்து நிற்கிறான், இது எந்த திசை, தென், இங்கே மேற்கு இருக்கு, அப்போ தென்மேற்கு, தென்மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். ஆப்ஷன்ல எங்கே இருக்கு தென்மேற்குங்கிறது, ஆப்ஷன் டி. இப்போ ஆப்ஷன் டிங்கிறது தான் நமக்கு கரெக்டு, புரியுதுங்களா? மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான், இப்போ தெற்கு நோக்கி நிற்கிறான், ஆர்வம் மார்க் போட்டுக்கோங்க, எந்த திசையோ அந்த திசையை ஆர்வம் மார்க் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தெற்கு நோக்கி நிற்கிறான், அவன் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறான். இங்கேருந்து 135 டிகிரி எதிர்கடிகார திசை, 90 ஒரு 45, அப்போ 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் இப்போ இந்த திசையை நோக்கி நிற்கிறான். ஓகே, அங்கேருந்து 180 டிகிரி கடிகார திசைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கேருந்து 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட்டு நேர்கோடு, அப்போ இங்கே வந்துடுவாரு. இப்போ 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான், இது எந்த திசை, தென்மேற்கு, அப்போ தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பான். ஓகே, நெக்ஸ்ட் சம்பவம். மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான், அவன் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான், மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான், மற்றும் அவன் எதிர்கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் திரும்ப திரும்ப, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஓகே, மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான், இங்கே மேற்கு நோக்கி நிற்கிறாங்களாம். ஓகே, அவன் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான், கடிகார திசையில் 45 டிகிரி, கடிகார திசைனே தானே, இங்கேருந்து 45 டிகிரி. ஓகே, அப்போ இந்த திசையை நோக்கி நிற்கிறான், ஆர்வம் மார்க் போட்டுக்கோங்க. கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான், மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான். இப்போ மீண்டும் கடிகார திசைனா இதுதான், ஓகேங்களா? அப்போ 180 டிகிரினா இதுக்கு நேரம் வந்துடும், ஓகேங்களா? இது ஒரு 45, இது ஒரு 90, இது ஒரு 45, 45 45, 90 90 90, 180. அப்போ 180 டிகிரி, அப்போ 180 டிகிரினா இந்த திசையை நோக்கி நிற்கிறாரு. இது என்ன திசை, தென்கிழக்கு திசையை நோக்கி இப்போதைக்கு நிற்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க, மற்றும் அவன் எதிர்கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். எதிர்கடிகார திசையில் இந்த திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து 270 டிகிரி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இது வந்து 180 டிகிரி, ஓகேங்களா? இப்போ 180, இது ஒரு 45, அப்போ 180 45, 225, 225 இங்கிட்ட ஒரு 45, 225 45 எவ்வளோ, 270 டிகிரி. அப்போ இந்த திசையை நோக்கி தான் நிற்பான். இப்போ இங்கேருந்து 270 டிகிரிங்கிறது எது, இங்கேருந்து இது வரைக்கும் 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஓகே, 180, இங்கேருந்து ஒரு 45, 225, இது ஒரு 45, 270 டிகிரி. அப்போ இது எந்த திசை, தென்மேற்கு. அப்போ அவன் தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பான், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த பார்க்கலாம். PQRSTUV W என்பவர்கள் வட்ட மேசையில் சம இடைவெளியில் ஒரே தொடராக அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர். பி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் எஸ் என்பவர் எத்திசையில் அமர்ந்துள்ளார். ஓகே, என்ன சொல்லுங்க, PQRSTUVW என்பவர்கள் வட்ட மேசையில் சம இடைவெளியும் சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ஒரு வட்ட மேசைன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, மொத்த எத்தனை பேர் இருக்காங்க, 4 4 4, 8 பேர் இருக்காங்க, சம இடைவெளி. அப்போ நமக்கு எத்தனை திசை, 8 திசை. இதை இப்படி பண்ணிக்கலாமா, வட்ட மேசையில் சம இடைவெளியில் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளாங்க. இப்போ கடிகார திசை இந்த வரிசையில் கிளாக் வைஸில் அமர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, PQRSTUVW சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், பி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளாராம். இப்போ இது வடக்கு திசை, எது வடக்கு திசை, இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இப்போ வடக்கு திசையில் பி என்பவர் மட்டும் வடக்கு திசை, பி வந்து வடக்குன்னு சொல்லிட்டாங்க, ஓகேடா? அப்போ எனில் எஸ் என்பவர் எத்திசையில் அமர்ந்துள்ளார், டி வடக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மற்றவங்களில் எப்படி சொல்லியிருக்காங்க, அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விக்கு அடுத்து என்ன வரும், டபுள்யூ. அப்போ டபுள்யூ அடுத்து ஃபஸ்ட் என்ன இருக்குது, இங்கே என்ன இருந்திருக்கும், பி இருந்திருக்கும், இங்கே க்யூ, இங்கே என்ன இருந்திருக்கும், ஆறு, எஸ்ஸு, இங்கே டி,
இங்கே U, இங்கே V, W. இப்போ கடிகார திசையில் கரெக்டாக இருக்கா? B வந்து வடக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ V வடக்கில் இருக்காரு. அடுத்து டபிள்யூ P, Q, R, S, T, U, V. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? S என்பவர் எத்திசையில் அமர்ந்துள்ளார்? S இது எந்த திசை? தென்னு, சாரி இங்கே இதுதான் தெற்கு, இது மேற்கு. இப்போ இங்கே என்ன இருக்கும்? தென் மேற்கு. அப்போ தென்மேற்கு திசையில் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? இவர் எந்த திசையில் அமர்ந்திருக்கார்? தென்மேற்கு திசையில் அமர்ந்துள்ளார். புரியுதுங்களா? PQRSTUVW என்பவர்கள் வட்ட மேசையில் சம இடைவெளியில் ஒரே தொடராக அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகிறார்கள். இப்போ வட்ட மேசையில் சம இடைவெளினா இந்த மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எட்டு பேர் இருக்காங்க, அப்போ என் திசையை இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர். கடிகார திசையில் அமர்ந்திருக்காங்களாம். ஓகே, பி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார். பி வந்து வடக்கு திசைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கடிகார திசைனா அடுத்து விக்கு அடுத்து யார் இருக்கா? டபுள்யூ இருப்பார். அதுக்கப்புறம் டபுள்யூக்கு அடுத்து யார்? பி, இங்கே கியூ, இங்கே ஆறு, எஸ், டி, யூ, வி. ஓகேங்களா? இப்போ இது என்ன திசை? தெற்கு. இது மேற்கு. அப்போ இது என்ன திசை? தென் மேற்கு. இப்போ ஆப்ஷன் தென் மேற்குங்கிறது தான் கரெக்டு. ஆ, நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். ஒரு கடிகாரம் 4:30 என காட்டுகிறது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எத்திசையில் நிற்கும்? கடிகாரம் என்ன சொல்கிறாங்க? 4:30 சொல்கிறாங்க. 12, 3, 6, 9, 4, 5. 4:30 எப்படி இருக்கும்? சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் இங்கே இருக்கும், அப்படி தானே? சின்ன முள்ங்கிறது என்ன? நேர முள். சின்ன முள்ங்கிறது நேரமுள். நேரத்தை டினோட் பண்ணுறது எது? சின்ன முள். பெரிய முள் எது? நிமிடத்தை டினோட் பண்ணுறது தான் நிமிடமுள். சாரி, பெரிய முள். பெரிய முள் வந்து நிமிடமுள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், இந்த பெரிய முள் வந்து கிழக்கு நோக்கி நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? இப்போ கிழக்குனா எது? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இப்போ 4:30 ஆக்சுவலாக இதுதான் 4:30. ஓகேங்களா? இப்போ என்ன சொன்னாங்க? பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், பெரிய முள் இங்கேருந்து இதுதான் பெரிய முள், பெரிய முள் கிழக்கு நோக்கி நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிழக்கு 4:30 இங்கே 6, அப்போ 6 தானே பெரிய முள் நிற்கும். அப்போ இது 6. ஓகே, இப்போ இது 6னா 5 எங்கேருந்து இருக்கும்? இது 5, இது 4, அப்படி தானே இப்படி தானே இருந்திருக்கும். 3, 2, 1 இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 6, அப்போ சின்ன முள் இங்கே எதை நோக்கி இருந்திருக்கும்? இந்த திசையில் இருந்திருக்கும். இப்போ 4-க்கும் 5-க்கும் இடையில தானே சின்ன முள் இருந்திருக்கும். இப்போ 4:30 4 நேரம் நிற்காது, 30 பெரிய முள் கடந்துருச்சா? அப்போ சின்ன முள் வந்து குறிப்பிட்ட டிகிரியை கடக்கணும். அப்போ 4-க்கும் 5-க்கும் இடையில குறிப்பிட்ட டிகிரியாக கடந்திருக்கும். அப்போ 4-க்கும் 5-க்கும் இடையில தான் சின்ன முள் இருந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து பெரிய முள் வந்து கிழக்குனா, அப்போ இது எந்த திசையாக இருக்கும் பாருங்கள். இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ வடகிழக்கு திசையாக, வடகிழக்கு திசையில் இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் டி, வடகிழக்கு தான் கரெக்டு. புரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? ஒரு கடிகாரம் 4:30 என காட்டுது. 4:30ங்கிறது என்னது? இது 4, இது 6. இது சின்ன முள் வந்து 4 நேராக கரெக்டாக நிற்காது. ஏன் நிற்காது? பெரிய முள் வந்து 30 கடந்துருச்சு. அப்போ 30 கடக்கும்போது சின்ன முளுங்கிறது இப்போ 4-க்கும் 5-க்கு இடையில ஒரு குறிப்பிட்ட டிகிரியாக கடந்திருக்கும். இப்போ இந்த 5 இடைப்பட்ட டிகிரி எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்போ 30 டிகிரியில் இப்போ இது 1/2 கடந்துருந்துச்சுன்னா இப்போ இது இங்கே எவ்வளோ கடந்திருக்கும்? 30/2. இது வந்து கடிகார கிளாக் சம்மில் பார்ப்பீங்க, அதை பார்க்கும்போது இது புரியும், ஈஸியாக புரியும். இப்போ 15 டிகிரி, இப்போ 4-க்கும் 5-க்கும் இடையில 15 டிகிரியாக கடந்திருக்கும். அப்போ 4-க்கும் 5-க்கும் இடையில தான் நிற்கும். ஓகே, அது வந்து கடிகார சம்மில் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், இந்த பெரிய முள் வந்து கிழக்கு நோக்கி நிற்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 6 நேராக கிழக்கு நோக்கி, 4:30 நேரம் தான் இருந்திருக்கும். அப்போ 4:30. ஓகே, அப்போ சின்ன முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? இங்கே 6னா இது 5 இருந்திருக்கும், இது 4 இருந்திருக்கும். அப்போ சின்ன முள் 4-க்கும் 5-க்கும் இடையில இருந்திருக்கும். அப்போ இது கிழக்கு, இது வடக்குனா அப்போ இது எந்த திசையாக இருக்கும்? வட கிழக்கு. அப்போ வடகிழக்கு திசையில் இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எந்த திசையை நோக்கி அமர்ந்திருப்பார்?
இப்போ இந்த இதுதான் சூரியன் உதித்தல் மறைதல் இருந்து ஒரு டாபிக் ஒரு டைப் கேட்பான்னு சொன்னாங்கல்ல அந்த டைப் தான் இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சூரியன் உதிக்கும் நேரம் நமக்கு தெரியும். சூரியன் எங்கே உதிக்கும், சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அது தெரிஞ்சாலே போதும். சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும். என்ன சொல்லியிருக்காங்க, சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்காங்க. அப்போ ஏற்ற தாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால், இந்த மாதிரி வலதுபுறம் விழுந்தால் இடதுபுறம் விழுந்தால் இப்படி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிழக்கு மேற்கு அப்படிங்கிறது வராது. இந்த மாதிரி வலதுபுறம் விழுந்தால் இடதுபுறம் விழுந்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா கிழக்கு மேற்குங்கிற ஆப்ஷன் வராது. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, ஏன் வராதுன்னா இப்போவே வந்து கிழக்கு நோக்கி நிற்கிறாங்க. அப்போ கிழக்கு நோக்கி நின்னா அவனுக்கு பின்புறம் தானே அவனோட நிழல் விழுகும். இப்போ சூரியன் உதிக்கும், சூரியனோட நிழல் வந்து எப்போ விழுகும், அவங்களுக்கு ஆப்போசிட் திசையில் தான் விழுகும். ஓகேங்களா, அப்போ இவன் கிழக்கு நோக்கி இப்படி நிற்கிறானா அவனுக்கு பின்புறம் தான் அவனோட நிழல் விழுகும். ஓகேங்களா, இப்போ வந்து மேற்கு நோக்கி நிற்கிறானா, இப்போ இவன் மேற்கு நோக்கி நிற்கிறான்னு வச்சுங்களேன், இப்படி நிற்கிறானா சூரியன் பின்னாடி இருக்குது. இப்போ இவனுக்கு மேற்கு நோக்கி நிற்கிறவனுக்கு அவனோட நிழல் எங்கே விழுகும், அவனுக்கு முன்னாடி விழுகும். அப்போ முன்னாடி பின்னாடி, முன்னாடி தான் விழுகும் இல்லை பின்னாடி தான் விழுகும், கிழக்கு நோக்கி கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி நின்னாங்கன்னா அவங்களோட நிழல் எங்கே விழுகும், முன்னாடி விழுகும் இல்லைன்னா பின்னாடி விழுகும், வலப்புறமோ இடப்புறமோ விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, அதனால் கிழக்கு மேற்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், வடக்காக இருக்கும் இல்லைனா தெற்காக இருக்கும். என்ன சொன்னாங்க, கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தா. இப்போ கீதா இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கீதா வந்து வடக்கு நோக்கி நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு எது, இது ரைட் சைடு, சரி இது வலதுபுறம், இது இடதுபுறம். இப்போ கீதா சூரியன் இங்கே உதிக்குது, சூரியன் இங்கே உதிக்குதுன்னா இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களோட நிழல் எங்கே வரும், இடதுபுறம் விழுகும். அப்போ கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் அப்போ இவங்களுக்கு இடதுபுறம் விழுகுமா. இப்போ இங்கே கீதா இருக்காங்க, இது வலது இது இடது. இப்போ சூரியனோட நிழல் எங்கே விழுகும், கீதாவுக்கு இடதுபுறம் விழுகும். அப்போ இங்கே விழுகும். ஓகே, அப்போ இங்கே இடது உங்களுக்கு இடதுபுறம் விழுந்தா இப்போ ஏத்தாப்புல உள்ளவங்களுக்கு வலதுபுறம் தானே விழுந்திருக்கணும். அப்போ ரீட்டா வந்து இங்கே இருக்காங்க, ரீட்டாவுக்கு இப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு எது, இது வலது இது இடதாக இருந்திருக்கும். அப்போ ரீட்டாவுக்கு வலதுபுறம் தானே விழுந்திருக்கும், இவங்களுக்கு இடதுபுறம்னா இப்போ இங்கே ரீட்டாவுக்கு இது வலதுபுறம், அப்போ ரீட்டாவுக்கு வலதுபுறம் தான் விழுந்திருக்கு. இப்போ இவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க மேற்கு நோக்கி, வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க, அவங்க தெற்கு நோக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கீதா எந்த திசையில் நோக்கி அமர்ந்திருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீதா எந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்காங்க, வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, புரியுதுங்களா. இப்போ கிழக்கு மேற்கு ஆப்ஷன் வராதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒன்று என்ன இருக்கும், வடக்காக இருக்கும் இல்லைன்னா தெற்காக இருக்கும். இப்போ கீதா இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு இது வலது இது இடது. சூரியன் இங்கே இருக்குன்னா, சூரியன் இங்கே இருக்குது காலையில் உதிக்க நேரத்தில் இங்கே தான் இருக்கும் சூரியன். சூரியன் இங்கே இருக்குன்னா இப்போ உங்களோட நிழல் கீதாவுக்கு இடது புறம் தான் விழுகும். ஓகேங்களா, இப்போ கீதாவுக்கு இடது புறம் தான் விழுகும். இப்போ ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து பேசி கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரீட்டா இங்கே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க வடக்கு நோக்கி உட்காந்துருந்தா இவங்க தெற்கு நோக்கி உட்காந்து இருந்திருப்பாங்க. இப்போ ரீட்டாவுக்கு எது வலது, இது வலது இது இடது. என்ன சொல்கிறாங்க, கீதாவோட நிழல் வந்து ரீட்டாவின் வலதுபுறம் விழுகுதா. இப்போ இது ரீட்டாவுக்கு இந்த பக்கம் வலதுபுறம் தானே, அப்போ கரெக்டு. இப்போ கொஸ்டினில் கொடுத்தபடி இப்படி இருந்திருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ கீதா எந்த திசையை நோக்கி அமர்ந்திருப்பா, இங்கே தான் இருக்காங்க கீதா. இவங்க எந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்காங்க, வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டு. இதில் இன்னொரு மாடல் பார்க்கலாம், அப்போ இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஒரு மனிதன் தலையை கீழே ஊன்றி கால் இரண்டையும் மேலே உயர்த்தி யோகா செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அவரது முகம் மேற்கு திசை மேற்கு நோக்கி இருந்தால் அவரது இடது கை எந்த திசையை நோக்கி இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒரு மனுஷர் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்க, கீழே ஊன்றி கால் இரண்டையும் மேலே உயர்த்தி யோகா செய்து கொண்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோகா செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, அவரது முகம் மேற்கு நோக்கி இருக்குது. அவரது முகம் எங்கே இருக்குது, தலை வந்து எங்கே இருக்குது, மேற்கு நோக்கி இருக்குது. ஓகேங்களா, இப்படி இருந்திருக்காரு. அப்போ அவரது முகம் இப்படி, நீங்கள் தலைகளை நின்று பாருங்கள். இப்போ இப்படி நின்னீங்கன்னா உங்களுக்கு வலது கை கீழே இருந்திருக்கும். இப்போ தெற்கு நோக்கி உங்கள் வலது கை இருந்திருக்கும், இடது கை வந்து
வடக்கு நோக்கி இருந்திருக்கும் அப்படி தானே. இப்போ யோகா செஞ்சு அவர் தலை வந்து மேற்கு நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படி நிற்கிறாருன்னா அவருக்கு வலது கை இங்கே இருந்திருக்கும், இடது கை இங்கே இருந்திருக்கும். வலது கை வந்து எங்கே இருந்திருக்கும், தெற்கு நோக்கி இருந்திருக்கும். இடது கை வடக்கு நோக்கி இருந்திருக்கும், இடது கை வலது கை. இப்போ ஒரு சம்மளை கொடுத்துருக்குறாங்களே, நீங்களே அது மாதிரி நிற்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி நிற்கிறாரு, இப்போ தலை வந்து இங்கே இது என்ன சொல்கிறாங்க மேற்கு, இப்போ தலை வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இடது கை அந்த பக்கம் இருந்திருக்கும், வலது கை இந்த பக்கம் இருந்திருக்கும். இடது கைங்கிறது வடக்கு நோக்கி இருந்திருக்கும், வலது கைங்கிறது தெற்கு நோக்கி இருந்திருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவரது இடது கை எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இடது கைங்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கு, வடக்கு திசையை நோக்கி இருக்கு. இந்த மாதிரி சம்ஸுக்கெல்லாம் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் அந்த இதில் இருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போடலாம். டயக்ராம் போடாமல் நீங்களாம் மனசுக்குள்ளே இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக தப்பு வரும். டயக்ராம் போட்டிங்கன்னா தப்பு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, ராஜேஷ் சூரியனை நோக்கி நடக்கிறான். ஓகே, சிறிது நேரத்தில் அவன் இடதுபுறம் திரும்புகிறான், பின் வலதுபுறம் திரும்புகிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நடக்கிறான்? ராஜேஷ் சூரியனை நோக்கி நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. காலை நேரத்திலா மாலை நேரத்திலையா அப்படிங்கிறத நமக்கு சொல்லலை. அப்போ ரெண்டு பக்கமும் போட்டாகணும். சூரியன் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குமா, காலையில் வந்து கிழக்கில் இருக்கும், மாலையில் வந்து மேற்கில் இருக்கும். அப்போ வந்து சூரியனை நோக்கி நடக்கிறான்னு தான் சொல்லியிருக்காங்க, காலையிலையா மாலையிலையான்னு சொல்லலை. நமக்கு ஆஸ்திரேலியிலேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க, வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு, வடக்கு மேற்கு, தெற்கு மேற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ ரெண்டுக்குமே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி நடக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ராஜேஷ் சூரியனை நோக்கி நடக்கிறான் சிறிது நேரத்தில். இப்போ இங்கே போகிறாரு, சூரியனை நோக்கி போகிறாரு. ஓகேங்களா, கிழக்கை நோக்கி போகிறாரு காலையில். ஓகே, சூரியனை நோக்கி நடக்கிறான் சிறிது நேரத்தில் அவன் இடதுபுறம் திரும்புகிறான். இப்போ கிழக்கை நோக்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு இடதுபுறங்கிறது மேலே. இப்போ இடதுபுறம் திரும்பிட்டாரு. ஓகே, இடதுபுறம் திரும்புகிறான், பின் வலதுபுறம் திரும்புகிறான். இது வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறானா, அப்போ வடக்கு திசையை நோக்கி போகிறவனுக்கு வலது எது, இது வலதாக இருக்கும், இது இடதாக இருக்கும். பின் வலதுபுறம் திரும்புகிறான், அப்போ வலதுபுறம் திரும்புகிறாங்க. ஓகே, வலதுபுறம் திரும்பிட்டாங்க, மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். இப்போ இது வந்து எந்த திசை, கிழக்கு திசையை நோக்கி போகுது. இப்போ கிழக்கு திசையை நோக்கி போனால் இடதுபுறங்கிறது மேலே இடதுபுறம், கீழே வலதுபுறம். அப்போ இடதுபுறம், மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நடக்கிறான்? இங்கேருந்து இடதுபுறம் திரும்புகிறானா? அப்போ அவன் எந்த திசையை நோக்கி நடந்திருப்பான்? இது எந்த திசை, இப்படி போகிறாங்கன்னா அது எந்த திசை, வடக்கு திசை. அப்போ காலையில் கிழக்கு நோக்கி போனான்னா அவன் எந்த திசையில் போவான், வடக்கு நோக்கி போவான். ஓகே, அப்போ மாலை நேரத்தில் சூரியன் வந்து மேற்கில் இருக்குமா, அப்போ அவன் மேற்கு நோக்கி நடந்தானா, நமக்கு என்னன்னு பார்க்கணும். இப்போ வடக்கு தெற்கு, வடக்கு மேற்கு அப்படின்ட்டுருக்கு. இப்போ இது ரெண்டில் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவன் மேற்கு நோக்கி போகிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, மேற்கு நோக்கி போகிறான், சூரியனை நோக்கி நடக்கிறான். சிறிது நேரத்தில் அவன் இடதுபுறம் திரும்புகிறான். இப்போ இப்படி போகிறவங்களுக்கு இடதுபுறங்கிறது எது, இது வந்து மேற்கு நோக்கி போனால் இடதுபுறங்கிறது கீழே வரும். இப்போ இடதுபுறம் திரும்புகிறான். ஓகே, பின் வலதுபுறம் திரும்புகிறான். அப்போ தெற்கு நோக்கி போகிறவனுக்கு வலதுபுறங்கிறது இந்த பக்கம் வரும். பின் வலதுபுறம் திரும்புகிறான். நெக்ஸ்ட்டு மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். இப்போ மேற்கு நோக்கி போகிறவனுக்கு இடதுபுறங்கிறது கீழே தான் வரும். மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். ஓகே, அவன் தற்போது எத்திசையை நோக்கி நடக்கிறான்? இப்போ இது எந்த எந்த திசையை சொல்லுவான், கீழே இப்படி வந்துச்சுன்னா என்னது, தெற்கு. அப்போ அவன் தெற்கு திசையை நோக்கி நடக்கிறான். அப்போ வடக்கு தெற்கு அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன். ஏன் வந்து நான் கிழக்கிலையும் போட்டேன், மேற்கிலையும் போட்டேன்? இங்கே வந்து ராஜேஷ் சூரியனை காலை நேரத்தில் சூரியனை நோக்கி நடக்கிறான் அப்படின்னு கொடுத்துருந்தா கிழக்கோட முடிச்சிருக்கலாம். இல்லை ராஜேஷ் மாலை நேரத்தில் சூரியனை நோக்கி நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மேற்கோட முடிச்சிருக்கலாம். இப்போ இந்த சூரியனை நோக்கி நடக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால கிழக்குக்கும் போடணும், மேற்குக்கும் போடணும். அப்போ ஆப்ஷன் என்ன வருது, கிழக்கு நோக்கி நடந்தால் வடக்கு திசையை நோக்கி நடப்பான், மேற்கு நோக்கி நடந்தால் தெற்கு திசையை நோக்கி நடப்பான். அப்போ வடக்கு தெற்கு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டு. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாடல் தான், அங்கே வந்து காலை நேரம் பார்த்துருப்போம், இங்கே மாலை நேரம் பார்க்க போகிறோம். மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? இந்த மாதிரி வந்தாலே கிழக்கு மேற்கு ஆப்ஷன் வராதுங்கிறதுக்கு விளக்கம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்போ என்னவா இருக்கும், தெற்காக இருக்கும் இல்லை வடக்காக இருக்கும்? ஓகேங்களா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்க, மாலை நேரத்தில், மாலை நேரத்தில் சூரியன் எங்கே இருக்கும், மேற்கில் இருக்கும். சூரியன் மறைகிறது மேற்கில் தானே. ஓகே, ஹேமாவின் நிழல்
அவர் வலப்பக்கத்தில் விழுந்தார். இப்போ இங்கே ஹேமா இருக்கதா வச்சுக்கோங்க. இப்போ ஹேமாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது? இது இப்படி இருந்தாங்கன்னா, இப்போ அவங்க வந்து வடக்கு நோக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வடக்கு நோக்கி இருந்தால் ஹேமாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது? இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ மேற்கு நோக்கி இருந்தால் ஹேமா வந்து இப்போ வடக்கு நோக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிழல் எங்கே விழுகும்? ஹேமாவோட ரைட் ஹேண்ட் சைடு விழுகும். ஓகேங்களா? ஹேமாவோட ரைட் ஹேண்ட் சைடு விழுகும். ரேகா எந்த திசை? ஹேமாவை நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால். அப்போ ஹேமாவோட நிழல் வந்து இப்போ உங்கள் வலப்பக்கத்தில் விழுந்திருக்கு அப்படியா? இப்போ இங்கே கொடுத்துருக்கபடி கரெக்டாக தானே விழுந்திருக்கு. இப்போ ஹேமாவோட நிழல் இவங்க வடக்கு திசையை நோக்கி இருந்தால் தான் ஹேமாவோட நிழல் அவரோட வலப்பக்கத்திலேயே விழுகும். ஓகேங்களா? அப்போனா ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால். ரெண்டு பேரும் ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹேமா வடக்கு நோக்கி இருந்தாங்கன்னா ரேகா எங்கே எதை நோக்கி இருந்திருப்பாங்க? தெற்கு நோக்கி இருந்திருப்பாங்க அப்படிதானே? இப்போ ஹேமாவோட நிழல் அவர் வலப்பக்கத்திலான விழுந்திருக்கு. இப்போ ஹேமா வந்து வடக்கு நோக்கி இருக்காங்கன்னா இப்போ சூரியன் மேற்கில் இருக்குன்னா அவங்களோட நிழல் எங்கே விழுங்கும்? ஹேமாவோட ரைட் ஹேண்ட் சைடு விழுங்கும். அப்போ கணக்கு சம்மில் கொடுத்துருக்கபடி அவர் வலப்பக்கத்திலேயே விழுந்திருக்கு. ஹேமாவோட நிழல் அவர் வலப்பக்கத்திலேயே விழுந்திருக்கு. அப்போ ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? ரேகா வந்து எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கார்? இவர் வந்து வடக்கு நோக்கி இருந்தாங்கன்னா அவங்க வந்து தெற்கு நோக்கி தான் உட்காந்துருக்கணும். அப்போ ஆப்ஷன் தெற்குங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? திசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் இருந்து தான் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை விட்டு வேற கேட்கறதுக்கான வழியே இல்லை. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.